ஆலிவர் டுவிஸ்ட். இந்த உலகம் ஒரு விசித்திரமான இடமாகும். கெட்ட விஷயங்களால் பாதிக்கப்பட்டு நன்மைகளால் காப்பாற்றப்படுகிறது. இந்த கதையில் வரும் ஆலிவர் டுவிஸ்ட் ஒரு புயல் மழையில் நடு இரவில் மட்ஃபோர்டு நகரத்தில் இருக்கும் அனாதை இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு குழந்தையாகும். ஏழை குழந்தையை கண்டெடுத்தேன், அடைக்கலம் கொடுங்கள். சரி, கொடுங்கள். ஆலிவர் டுவிஸ்ட் அந்த அனாதை இல்லத்தில் முதல் 10 ஆண்டுகள் வளர்ந்தான். இந்த 10 ஆண்டுகளில் அவனுக்கு பரிவுடன் உணவு கொடுக்கவோ குடும்பத்தார் என்றோ யாருமே இல்லை. இது மிகவும் குறைவானது. நேற்று இரவு பசியில் படுத்ததால் எனக்கு தூக்கம் இல்லை. நாம் இன்னும் அதிகமாக கேட்க வேண்டும். யார் அவளிடம் கேட்பது? நான் கேட்டால் சமையற்காரர் போட்டு அடிப்பார். நான் ஒன்று சொல்கிறேன், யாருக்கு பாதிக்குச்சி வருகிறதோ அவர்கள் கேட்க வேண்டும். சரி சரி. ஐயா, இன்னும் கொஞ்சம் வேணும். இப்போது என்னிடம் என்ன கேட்டாய்? ஐயா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். அதற்கு அதிகமாகவே தருகிறேன். அவனை விட்டு விடுங்கள். எனக்கு எதிராக கிளர்ச்சியா செய்கிறாய்? இதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்வாய். அதிக சூப் கேட்டதற்காக ஆலிவர் தண்டிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவன் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு ஒரு தச்சருக்கு உதவியாளனாக அனுப்பப்பட்டான். இதோ பார் ஆலிவர், எங்குதான் நீ வேலை செய்ய போகிறாய்? நோயா, இவன் உன்னுடைய பொறுப்பு. இவனை உன்னோடு வைத்துக் கொண்டு நம் வேலையை சொல்லிக் கொடு. எல்லாம் சரியாக சொல்லிக் கொடு. சரிங்க சார். ஏ, இங்க எதற்காக வந்தாய்? நோயில் அடிபட்ட விலங்கே, நீ எனக்கு என்ன நன்மை செய்து விட போகிறாய்? எனது அறையை கொடுக்க வேண்டுமா? முடியாது, கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன். புரிகிறதா? பிறகு நான் மிஸ்டர் சோபேரியிடம் சொல்வேன். உண்மையாகவா? என்ன நடக்கிறது? தனிப்பட்ட முறையில் கவனிப்பேன். நன்றாக புரிகிறதா? மரியாதையாக நடந்து கொள். இந்த அனாதை இல்லத்தில் நீ இன்னும் 7 ஆண்டுகள் இருக்க வேண்டும். ஆலிவர் தனது பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். பல வாரங்கள் நடந்து லண்டன் நகருக்கு அருகிலேயே வந்துவிட்டான். அதோடு அனாதை இல்லம், மிஸ்டர் சோவர்பரி, பயங்கரமான நோவாவை விட்டுவிட்டும் வெகு தூரம் வந்துவிட்டான். இங்கு ஸ்வீட் மற்றும் தின்பண்டங்கள் எல்லாம் 5 பென்சுகளுக்கு கிடைக்கும். இங்கிருந்து போடா. அதை எடுத்து சாப்பிடு, அது என்னோடது தான். மிக்க நன்றி. நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. நீ லண்டனுக்கு புதியவனா? ஆமா. என் பெயர் ஜாக். இங்க உள்ளவர்கள் என்ன ஆர்ட்ஃபுல் டாஜர் என்று கூப்பிடுவார்கள். உன் பெயர் என்ன? என் பெயர் ஆலிவர். ஆலிவர் ட்விஸ்ட். என்னுடன் வா. கவலைப்படாதே ஆலிவர், எந்த செலவும் இல்லாமல் உன்னை வைத்துக் கொள்ளும் ஒருவரை எனக்கு தெரியும். என்னுடன் வா. நன்றி. லண்டனில் ஒதுக்குப்புறமான ஒரு குடியிருப்பில் ஃபாகன் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஆலிவரை ஆர்ட்ஃபுல் டாஜர் அழைத்து வந்தான். ஆர்ட்ஃபுல் டாஜரும் இன்னும் பல சிறுவர்களும் அங்கு இருந்தனர். கதவை திறங்கள், நான் தான். உன்னோடு வந்திருப்பவன் யார்? இவன் பெயர் ஆலிவர் டுவிஸ்ட்.
மிகவும் நல்லவன் என்னுடன் இருக்கிறான். ஆலிவர் டெஸ்ட், நீ பசியுடன் இருக்கிறாய். சார்லி, இவனுக்கு சாப்பிட கொடு. நாங்கள் இங்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம், அதாவது இங்கு வேலட்ஸ் தயாரிக்கிறோம். உட்கார், இதோ உனது சாப்பாடு. ஆலிவர் தனது வாழ்க்கையில் இப்போதுதான் மனம் குளிர சாப்பிட்டான் என்று கூறலாம். அதனால் விரைவிலேயே உறங்கிவிட்டான். நாளையே அவனை உன்னோடு வெளியில் அழைத்துச் செல். எவ்வளவு சீக்கிரமாவா? ஆமாம், அவன் விரைவாக தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவன் எனக்கு பயன்பட மாட்டான். ஆனால் எதுவும் தவறாக நடந்து விடாமல் பார்த்துக்கொள். அடுத்த நாள் காலையில் ஃபேகின் ஆலிவரை வியாபாரத்திற்காக சிறுவர்களுடன் அனுப்பி வைத்தான். அந்த வியாபாரம் என்னவென்பது ஆலிவருக்கு தெரியாது. அவன் வேலட் தயாரிப்பது என்றுதான் நினைத்துக் கொண்டு புறப்பட்டான். ஒன்றை மனதில் வைத்து புறப்படு. எங்கே தங்க வேண்டுமானால் நீ வேலை செய்தாக வேண்டும். சரிங்க ஐயா. குட் டே மிஸ்டர் பிரவுன்லோ. குட் டே மிஸ்டர் காலின்ஸ். இப்போது பார், திருடன் திருடன். ஆலிவர் அதிர்ச்சி அடைந்தார். ஃபேகினும் அவனுடைய பையன்களும் வேலட் செய்து பணம் சம்பாதிக்கவில்லை, வேலட்டை திருடி பணம் சம்பாதிக்கிறார்கள். ஹார்ட்ஃபுல் டாஜரும் சார்லியும் ஓடிவிட்டார்கள். அங்கிருந்த கூட்டத்தினர் ஆலிவர் தான் திருடன் என்று நினைத்து அவனை விரட்டினார்கள். போலீசார் வந்ததும் அவர்களிடம் மாட்டிக்கொண்டான். போலீசார் ஆலிவரை கைது செய்தார்கள். என்னுடன் வா, நான் உன்னை மேஜிஸ்ட்ரேட் முன்னால் அழைத்துச் செல்ல போகிறேன். அவர் உனக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப் போகிறார். இந்த சிறுவனுக்கு 7 ஆண்டுகள் தண்டனையா? அது கடுமையான தண்டனை அல்லவா? இல்லை, மேஜிஸ்ட்ரேட் இவனை திருத்தி தான் வெளியே அனுப்புவார். திருடனுக்கு சரியான பாடம். ஆலிவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு நீதிபதியின் முன்னால் நிறுத்தப்பட்டான். மிஸ்டர் பிரவுன்லோ சிறுவனிடம் இரக்கம் காட்டினார். ஆனால் நீதிபதி கடுமையாகவும் உறுதியாகவும் இருந்தார். மிஸ்டர் காலின்ஸ் அங்கு வந்தபொழுது ஆலிவருக்கு 7 ஆண்டுகள் என்று சிறை தண்டனை முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஐயா, நான் எதையும் திருடவில்லை. ஆபீசர், இவனை கையும் களவுமாக பிடித்தீர்களா? ஆமாம் ஐயா, அவன் என்னிடம் பிடிபடும் போது எல்லோரும் கூட்டமாக அவனை விரட்டினார்கள். நீதிமானே, 7 ஆண்டுகள் மிகவும் அதிகம். சட்ட விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் ஐயா. நான் இப்போது கூறப்போவது சிறுவனை அனுப்ப வேண்டிய போறங்கள் ஐயா. என்ன இது? நீதிமன்ற விவகாரங்களில் தலையிட உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? என்னை மன்னித்து விடுங்கள் நீதியரசி, ஆனால் இந்த சிறுவன் நிரபராதி. உண்மையில் திருடன் தப்பிவிட்டான். நான் அதை என் கண்களால் பார்த்தேன். ஆபீசர், இந்த பையன் திருடுவதை நீங்கள் கண்களால் பார்த்தீர்களா? இல்லை நீதிமானே. சாரி, உடனடியாக இந்த சிறுவனை விடுவிக்கும்படி நான் கூறுகிறேன். அவர்களை பின்தொடருங்கள். கதவை திற, நான் உன்னிடம் பேச வேண்டும். வாருங்கள். சிறுவன் ஆலிவரை நீ ஒரு திருடனாக மாற்ற வேண்டும். சரிதான், ஆனால் அவன் திருட்டு வழக்கில் சிக்கியுள்ளான். இல்லை, விடுதலை ஆகிவிட்டான். இப்போது அவன் பிரவுன்லோவோடு இருக்கிறான். அந்த அப்பாவி சிறுவனுக்கு அது ஒரு நல்ல விடுதலை தான். நீ அவனை அழைத்து வந்து ஒரு திருடனாக மாற்ற வேண்டும். அவனை பற்றிய எல்லா விவரமும் சொல்ல வேண்டும். எங்கிருந்து வந்தான், பெற்றோர்கள் யார், அவனை இங்கு அழைத்து வரும்போது அவனிடம் ஏதாவது லாக்கெட் இருந்ததா, எல்லாவற்றையும் சொல்லிவிடு. இல்லையில் உன்னை போலீசில் பிடித்து கொடுத்து விடுவேன். ஆலிவர் லண்டன் நகரை சேர்ந்தவன் என்பதை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது. முட்ஃபோர்டில் உள்ள ஒரு அநாத இல்லத்தில் வளர்ந்தவன். இந்த கடுமையான சோதனைக்கு பின் ஆலிவர் மிகவும் கலக்கமடைந்திருந்தான். பழைய நிலைமைக்கு வருவதற்கு பல நாட்கள் ஆயின. மிஸ்டர் பிரவுன்லோவின் வீட்டில் அவன் நன்கு கவனிக்கப்பட்டான். மிஸ்டர் பிரவுன்லோ அவன் குணமாகி விடுவான். என்னை குழப்புகிறான்.
இவன் ஆரோக்கியமாக இருந்த பொழுது எங்கிருந்து வந்தான்? இவன் பெற்றோர்கள் யார் என்று அறிய நினைத்தேன். பையனின் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் ஏன் இவ்வளவு ஆர்வமாக உள்ளீர்கள்? அனாதை இல்லத்தில் இருந்தான். அவள் எனக்கு நெருங்கிய தோழி. என்னது, ஆலிவரின் முகம் போல் இவள் முகம் உள்ளதே! ஒருவேளை இவள் அவனுடைய தாயாக இருக்கலாம். இருக்கலாம் டாக்டர், அவள் எனது குடும்ப தோழி ஆவாள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவளை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆலிவர் நன்றாக வளர்ந்து வந்தான். ஃபாகின் ஆர்ட்ஃபுல் டோஜரை மிஸ்டர் ப்ரௌன்லோவின் வீட்டை கண்காணிக்கும்படி கூறினான். அப்பொழுதுதான் ஆலிவர் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது அவனை கடத்தலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். ஒரு நாள் மிஸ்டர் ப்ரௌன்லோ ஆலிவரிடம் சில புத்தகங்கள் கடைக்கு வாங்கி வருமாறு கூறி அவனிடம் பணத்தை கொடுத்து அனுப்பினார். இவன் எங்கள் மகன், கோபத்தில் வெளியில் வந்துவிட்டான். இப்போது வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறோம். வீட்டிற்கு வா மகனே. உனக்கு பிடித்தமான புது ஷூவை நாங்கள் வாங்கி கொடுக்கிறோம். இப்பொழுதே வீட்டிற்கு வந்து முதலில் சாப்பிடு. ஃபாகின் ஆலிவரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று மாங்ஸிடம் கூறியது போன்றே ஆலிவரை ஒரு திருடனாக மாற்ற அன்று இரவே கொள்ளையடிக்க திட்டமிட்டான். அவனை போக விடுங்கள். இல்லை நான்சி, இந்த கொள்ளையில் அவனும் இருக்க வேண்டும். அன்று இரவு ஃபாகின் ஆலிவரை ஒரு பெரிய பணக்கார வீட்டிற்குள் அழைத்துச் சென்றான். ஜன்னலில் இருந்து உள்ளே குதித்து முதலில் கதவை திற. நீ அவ்வாறு செய்யாவிட்டால் நான் உனக்கு என்ன தண்டனை கொடுப்பேன் என்று உனக்கு தெரியும். போ உள்ளே. யார் அங்கே? வீட்டிற்குள் வந்தது யார்? ஓடு! அந்த வீடு மிஸ் ரோஸ் மேஃபில்லாவுக்கு சொந்தமானது. ஆலிவரின் பரிதாபமான முகத்தை பார்த்ததும் அவளுக்கு இரக்கம் ஏற்பட்டுவிட்டது. அவள் ஆலிவரை மிகவும் நன்றாக கவனித்தாள். ஒரு நாள் அந்நியர் ஒருவர் அவளை பார்க்க வந்தார். இது ஆலிவர் பற்றியது. இன்று இரவு 12 மணிக்கு லண்டன் பிரிட்ஜில் என்னை சந்திக்கவும். ஆலிவர், இதை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லையே. குரலை கேட்டால் ஃபஜின் கும்பலில் இருக்கும் நான்சியை போல் இருக்கிறது. உதவி யார் செய்வார் என்று எனக்கு தெரியும். யார்? மிஸ்டர் ப்ரௌன்லோ. அவருடன் இருந்தபோது என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தார். ஓ, மிஸ்டர் ப்ரௌன்லோ எனது குடும்ப நண்பர். நான் அவரிடம் பேசுகிறேன். எனவே மிஸ் ரோஸ் மிஸ்டர் ப்ரௌன்லோவிடம் பேசிய பிறகு அன்று இரவு லண்டன் பாலத்திற்கு செல்ல சம்மதித்தாள். அவர்களுக்காக நான்சி காத்திருந்தாள். மிஸ்டர் ப்ரௌன்லோ! மிஸ் நான்சி, நீயா? ஆமாம். ஆலிவர் ட்விஸ்டை பத்தி எங்களிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா? ஆம். மிஸ்டர் மாங்ஸ் என்பவர் ஆலிவரை ஒரு திருடனாக மாற்றுவதில் உறுதியாக இருக்கிறார். ஆலிவரின் பெற்றோரை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார். அவனை பற்றி தெரிந்து கொள்ள மட்ஃபோர்டில் உள்ள அனாதை இல்லத்திற்கும் போயிருக்கிறார். அவர் ஒருவித லாக்கெட்டை தேடிக் கொண்டிருக்கிறார். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. மிகவும் நல்லது மிஸ் நான்சி, மிக்க நன்றி. நான் அதை பற்றி கவனிக்கிறேன். மிஸ்டர் ப்ரௌன்லோ அனாதை இல்லத்திலிருந்து பீடலை வரவழைத்தார். மிஸ்டர் மாங்ஸும் அவருடைய அலுவலகத்திற்கு வந்தார். சொல்லுங்கள், ஆலிவரின் ஆள் உங்களிடம் ஒரு குழந்தையை கொடுத்தாரே, அப்பொழுது குழந்தையிடம் ஒரு லாக்கெட் இருந்ததா? ஆமாம் ஐயா, இதோ இருக்கு. அக்னஸ், நான் நினைத்தது சரிதான். ஆலிவர் எனது நண்பன் அக்னஸின் மகனாவான். நான் புறப்படுகிறேன் ஐயா. சிறுவனுக்கு சொந்தமான ஒரு லாக்கெட்டை நீங்கள் வைத்திருந்திருக்கிறீர்கள். அவனிடமிருந்து திருடியுள்ளீர்கள். அனாத இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் போதுமான உணவையும் கொடுப்பது இல்லை. ஆலிவர் கொஞ்சம் அதிக சூப் கேட்டதால் தான் அவனை வெளியேற்றியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு தைரியம்! எங்களை மன்னித்து விடுங்கள் ஐயா. குழந்தைகளிடமிருந்து திருடும் உங்களை போன்றவரை இனிமேல் நம்ப முடியாது. இனிமேல் மட்ஃபோர்டில் பீடலாக இருக்க உங்களுக்கு தகுதி இல்லை. உங்களை நான் சிறைக்கு அனுப்புகிறேன். ஐயா, அழைத்துச் செல்லுங்கள். நீங்கள் ஏன் ஆலிவரை திருடனாக மாற்ற விரும்பினீர்கள்? அவன் எனது இளைய சகோதரன். என் தந்தை சொன்னார், சகோதரர்களில் யாராவது சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டால் சொத்துக்கள் அனைத்தும் மற்ற சகோதரருக்கு போய்விடும் என்றார். அப்படி என்றால் ஒரு சிறுவனை திருடனாக்கி அதன் மூலம் நீ பணம் பெற நினைத்திருக்கிறாய். அசிங்கமாக இல்லை மோங்ஸ்? இதன் மூலம் நீயும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு விட்டாய். நீ சிறைக்கு போக வேண்டியவன்.
அத்துடன் சொத்துக்கள் அனைத்து மாலிவருக்கு போய் சேரும். இவனையும் அழைத்துச் செல்லுங்கள். மிஸ் ரோஸ், உன் சகோதரி அக்னிஷின் மகன் தான் ஆலிவர். ஆலிவர், நீ இப்போது ஒரு பணக்காரன். உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன். உனக்கு விருப்பம் என்றால் நான் உன்னை மகனாக தத்தெடுக்கிறேன். இதில் மிகுந்த சந்தோஷம் ஐயா. எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கை ஆலிவர்? என் சொத்துக்களை அனாதை இல்லத்திற்கும் ஃபகின் கேங்கில் இருக்கும் சிறுவர்களுக்கும் உதவி செய்ய பயன்படுத்துங்கள். உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் ஆலிவர். கவலைப்படாதே, எல்லா சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் அனுப்பி உன்னை போல நல்லவர்களாகவும் தயாள குணமுள்ளவர்களாகவும் மாற்றுவதற்கு நான் உறுதியளிக்கிறேன்.